Hi friends, welcome to Wikitechno. So, in this video, we will talk about WhatsApp tricks. வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே அதை வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். இதில் என்ன பெரிய ட்ரிக், நான் நோட்டிஃபிகேஷனில் அந்த மெசேஜ் பார்த்துருவோம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் காண்டாக்ட் போனால் எனக்கு வந்து அந்த மெசேஜ் ஷோ ஆக போது, நான் படிச்சுக்க போகிறேன்னு சொல்லி கேட்கலாம். இது சின்ன மெசேஜாக இருக்கையில் ஓகே, அவங்க வந்து ஒரு 10 வரைக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக காட்டாது. அதே போல் காண்டாக்ட் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷோ ஆகாது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணும்போது அந்த மெசேஜை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ண முடியும் வித்தவுட் புல்லட் டிக் காட்டாமல். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது போல் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து பெரிய மெசேஜாக இருக்குது, அதை வந்து படிக்க முடியல பட்சத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். அதை எப்படி படிக்கணும், அந்த பெரிய மெசேஜெலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்கள் ஹோம் பேஜ் எடுத்துக்கோங்க. ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஆட் விஜிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் இருக்குங்களா ஆட் விஜிட், இது வந்து எல்லா மொபைலையும் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு இதே போல் இருக்கும், இது வந்து எல்லா மொபைலையும் இருக்கும். இது வந்து இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மெசேஜ் இருந்தாலும் இதில் வந்து ஃபுல்லாகவே காட்டும். உங்களுக்கு சைஸ் பெருசு பண்ணும் அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி ரீசைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீசைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சைஸ் வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நோட்டிஃபிகேஷனில் இருக்க மெசேஜோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா மெசேஜையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு பெரிய எவ்வளோ பெரிய மெசேஜ்னு சொல்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே இதை படிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வர மெசேஜை நீங்கள் இந்த இடத்துலேருந்தே படிச்சிக்கலாம், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த ட்ரிக் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புள்ளார் போகாமலே நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும், அதாவது உங்களோட லாஸ்டின் மாறாமலையும் அவங்களுடைய அவங்க அனுப்பின மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இதை பார்த்து அவங்க வந்து நிறையா கன்ஃபியூஸ் ஆவாங்க, எப்படி மெசேஜ் பண்ணுறாங்கிற மாதிரி. இந்த ட்ரிக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் போய்க்கிங்க, அதில் வந்து கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓப்பன் பண்ணிங்க. அப்படி இல்லைனா ஓகே கூகுள் சொன்னாலே இது ஓப்பன் ஆகும். இது கண்டிப்பாக எல்லா மொபைலையும் வந்து இந்த கூகுள் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த சே ஓகே கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சென்டிய வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்லுங்கள். சென்டிய வாட்ஸ்அப் மெசேஜ் மை ஜியோ, அதாவது அதே கேட்கும் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேம் கொடுங்க. அப்போ இல்லைனா மேனுவலாக செல் பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டை. அதில் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து டூவில் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து செல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெசேஜுங்கிற இடத்துல என்ன மெசேஜ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்கள். இப்போ சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது, பார்த்தா தெரியுமா? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 9:20 டைம் மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு அக்கௌண்ட்டை பார்த்தா தெரியும். இப்போ வந்து 9:20 வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு ஹாய்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்டின்னு பாருங்கள் நைட்டு 10:20 காட்டுது, ஆனால் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரிசீவ் ஆனது 9:20. ரொம்ப சூப்பரான ட்ரிக் சொல்லி ஆகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவாங்க எப்படி லாஸ்டின் மாறாமல் மெசேஜ் பண்ணுறாங்கிற மாதிரி. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்த இந்த ரெண்டு ட்ரிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சது நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கினாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே போல் மேலும் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நம்ம இதில் சேனல்லேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம இதே போல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ மறக்காமல் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ்.